அனைவருக்கும் வணக்கம். தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தினுடைய இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருமதி முனைவர் மீனாகுமாரி அவர்களை அறிமுகம் செய்து வைக்கிற பணி எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சித்தர்கள் சித்த மருத்துவம் என்றால் அதற்காக நான் எதையும் செய்வேன், எதையும் தருவேன், என்னையும் தருவேன். சித்த மருத்துவத்தின் மீது மீளால மாளாத காதல். சித்தர்கள் என்றாலும் சித்த மருத்துவம் என்றாலும் தன்னை மறந்து எத்தனை நெருக்கடிகள் இருந்தாலும் அத்தனையும் ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு சித்த மருத்துவத்திற்காக நான் எதையும் செய்வேன் என்று முனைப்போடு இருக்கிற ஒருவர் சித்த மருத்துவ கழகத்திற்கு இயக்குநராக கிடைத்திருப்பது நமக்கு அதிர்ஷ்டவசம் என்று சொல்கிறேன். நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். ஒன்றை சொல்லுகிறேன், 26 பேர் அடங்கிய இண்டோ ஜப்பான் ஆயுஷ் சித்தா அவேர்னஸ் டூர் புரோகிராம் வழியனுப்பு விழா இங்கு நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். இயக்குநரிடத்தில் சென்று நீங்கள் எங்களுக்கு இந்த அரங்கை கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டோம். அவர்கள் சற்றும் தயங்காமல் இத்தகைய செயலுக்கு இந்த அரங்கத்தை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். முதல்ல இந்த கண்டேன் செய்தி என்று அனுமன் சொன்னதை போல முதல்ல தருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகுதான் அங்கே இருந்த பிரச்சனைகளை சொன்னார்கள். இந்த அரங்கத்தினுடைய துவக்க விழா 13 தேதி ஆகஸ்ட் மாதம் நிறைவேறி இருக்கிறது. இன்னும் இந்த அரங்குக்கு என்ன கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படவில்லை. அந்த கட்டணம் வசூலிப்பது தீர்மானிக்கப்பட்ட பிறகுதான் இதை யாருக்கும் கொடுக்கிற அங்கீகாரம் நம்முடைய இயக்குநர்களுக்கு வந்து சேரும். ஆனால் அது வருவதற்கு முன்னமே சொல்லிவிட்டார்கள், நான் கொடுக்கிறேன். பிறகு அவர்கள் உடனே நாங்கள் வேண்டுகோள் விடுத்த உடனே ஆயுஷுக்கு கடிதம் எழுதினார்கள், விரைவில் இதனுடைய கட்டணத்தை நீங்கள் தீர்மானித்து எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று எழுதினார்கள். இன்னும் பதில் வரவில்லை. அதற்கு முன்னால் இந்த அரங்கத்தை நமக்கு அளித்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு சவால், எனக்கு தெரியும். அவர்கள் ரிஸ்க் எடுத்திருக்கிறார்கள். இந்த அரங்குக்கு ஒரு அட்வான்ஸ் கட்டணமாக அரசாங்கம் எவ்வளவு தீர்மானித்தாலும் அவர்கள் இப்பொழுது முன் பணமாக பெற்றிருப்பதை விட அதிகமாக இருக்க முடியாது என்று அவர்களுக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டார்கள். அங்கே இருந்த அத்தனை அலுவலர்களையும் அழைத்து அவர்களோடு பேசி சித்த மருத்துவத்தை வெளிநாட்டுக்கு எடுத்து சென்று அங்கே சித்தா சொசைட்டி ஆஃப் ஜப்பான் என்று ஒன்றை நிறுவுகிற முயற்சிக்காக இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. ஆகையினால் நாம் எப்படியும் கொடுத்து உதவ வேண்டும் என்று அனைவரையும் ஒப்புக்கொள்ள வைத்து இந்த அரங்கத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஹர் டிவோஷன் அண்ட் டெடிக்கேஷன் ஃபார் சித்தா சிஸ்டம் இஸ் ஷோன் பை திஸ் ஆக்ஷன். ஐ கேன் கோ piling up a lot of examples, her involvement. So I take this opportunity to greatly appreciate the interest she has got for developing and bringing up Siddha system to the global society. I pray Almighty to shower her copiously with good health and long life, to implement the projects that she has got deep in her mind for the upliftment of Siddha system. Please, welcome.